எல்லாருக்கும் வணக்கம். எப்ப பேப்பர்ல வந்து நியூஸ் பார்த்தாலும் இங்க லஞ்சம் வாங்கினாங்க, அங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்க லஞ்சத்தினால ஒருத்தர் அஃபெக்ட் ஆனதுன்னு பார்க்கும் போதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஞாபகத்துக்கு வருது இந்தியன் தாத்தா சேனாபதி. இந்தியன் தாத்தா இப்ப வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் இந்த இந்தியன் டூ. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது முதல்ல கமல் சார் மேக்கப் போட்டு வந்து ஸ்பாட்டில் நின்னப்போ பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது, ரொம்ப ஒரு மெய்சிலிப்பாக இருந்தது. அதே ஃபீலிங் 28 வருஷம் கழித்து பார்ட் டூ எடுக்கும்போது முதல் நாள் ஷூட்டிங் வந்து நின்னப்போ இந்தியன் தாத்தா கிட்டப்ப சேம் கூஸ் பம்ப்ஸ் இந்த வாட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் 28 வருஷம் கழித்து இந்தியன் டூவில் வராங்க, அது யாரும் உங்களுக்கே தெரியும், நெடுமுடி வேணும் சார். ஒரு ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு படம் பார்க்கும்போது கமல் சாரை பார்க்கும்போது சரி, நெடுமுடி வேணும் சாரை பார்க்கும்போது சரி, பயங்கர நாஸ்டாலஜிக்காக அது வேற ஒரு ஃபீலிங். நீங்கள் படம் பார்க்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கமல் சாரை பற்றி சொல்ல நிறையா சொல்லிகிட்டே போகலாம். சிம்பிள் என்னென்னா, அவர் எப்படிப்பட்ட ஆக்டர்ன்றது நான் சொல்கிறேன். இதுதான் சீன், இதுதான் டயலாக், இதுதான் ஷார்ட். கேமரா இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது. லைட் எங்கே இருக்குன்னு பார்ப்பாரு, கூட யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்ப்பாரு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துப்பாரு, என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லோருடைய காஸ்ட்யூம் என்ன, என்ன லென்சிங், சிஜி இந்த ஷார்ட்டில் சிஜி எப்படி வரப்போகுது, எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற 360 டிகிரி ஆக்டர் தான் கமல் சார். ஆனால் இந்த இந்தியன் டூ படத்தில் 360 ஃபஸ்ட் டிகிரியாக ஒன்று அடிஷ்னலாக ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டால் அப்டேட்டட் ஆக்டிங். இன்றைய ஜென்ரேஷனுக்கு, இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி ஆக்ட் பண்ணால் பிடிக்கும், எது ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சு ஆக்ட் பண்ணுறாரு அப்பேற்பட்ட ஆக்டர் கமல் சார். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அப்புறம் சித்தார்த் நடிச்சிருக்காரு சிறப்பாக, பாபி சிம்மா நடிச்சிருக்காரு, விவேக் நடிச்சிருக்காரு, பிரியா பவானி சங்கர், அப்புறம் ரகுல் பிரீத் சிங், மனோபாலா, நிறைய பேர் வந்து நடித்து இந்த படத்தை ரொம்ப மிக சிறப்பாக்கியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன் சிறப்பாக்கியிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர் ரவி வர்மன், மியூசிக் டைரக்டர் அனிருத், அருமையான சாங்ஸ். நீங்கள் படம் பாருங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் கதலை விட்டுருக்காரு அனிருத். அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன், இப்படி ஃபுல் டெக்னிக்கல் டீமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தகவல், இந்த லூலு மால்லையும் இந்தியன் டூ ஷூட்டிங் நடந்திருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட் 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து கமல் சார் வந்து ஒரு விழா எடுத்தாங்க, அதுக்கு நான் வந்திருந்தேன். நீங்கள் எந்த படத்தையும் ஒரு பெரிய வெற்றி படமாக்கி ஒரு விழா வச்சு திருப்பி நாங்களாம் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ட் 1 சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியை கொடுக்கணும் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இதை ரொம்ப அழகாக அருமையாக பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுற கோகுலம் கோபாலன் சார் அவங்களுக்கு என்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். யூனிவர்ஸ் பண்ணதுக்காக, ஆனா அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் எல்லாமே சம்பவிச்சது. ஆனா இப்ப கூட நாங்க வந்து அவெஞ்சர்ஸ் எங்கேயும் போலதான இந்த மாதிரி யூனிவர்ஸ் பார்க்க விரும்பிட்டு இருக்கு இப்போ. அப்ப இனி கூட அந்த சான்ஸ் இருக்கு, கமல் சார் கூட இருக்கு, இனி அதை ரீதிங் பண்ண முடியலையே சார். முதல்ல ஒரு தாட் வந்தது ரோபோ எடுக்கும்போது, இந்தியன் கேரக்டர், சிவாஜி கேரக்டர், அப்புறம் முதல்வன் கேரக்டர், மூணு பேர் வச்சு ஒரு படம் பண்ணால் இப்படி இருக்கணும்னு ஒரு தாட் வந்துச்சு. அதை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், யாருமே வந்து அது ரியாக்ட் பண்ணல, என்னை மேலே கீழே பார்த்தாங்க, என்ன அது ஏதோ வளர்றாரு அப்படின்ற மாதிரி. டெக்னீஷியன்ஸ்க்கும் சொன்னேன், அவங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நவுந்து போயிட்டாங்க, யாரும் என்கரேஜ் பண்ணல. அதனால் நான் நல்ல ஐடியாவில் கொடுத்துட்டேன்.
ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அவெஞ்சர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் அப்புறம் யோசிக்கிறதே விட்டேன். இந்த யூனிவர்ஸ் நல்லா தான் இருக்கும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது. ஏன் இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அண்ணன் இருக்காரு. ஸோ அப்படி ஒரு கதை வந்தா ரொம்ப சந்தோஷப்படுற முதல் ஆள் நாள் தான். லெட்ஸ் சீ சம் ஸ்டோரி ஸ்ட்ரைக்ஸ் இன் மை மைண்ட். அங்கிருந்து படம் வேண்டாம். Thank you so much, Sangharsha. Wish you all the best.